ஹாய் மீவர்ஸ், இன்றைக்கி ஆகஸ்ட் 18 செல்லமா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நடிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செல்லமா வந்து மலரை கூட்டிகிட்டு இங்கே கோயிலுக்கு வராங்க. அப்போ கோயிலில் வந்து அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே அவங்க வந்து யார் பேருக்குன்னு பூசாரி கேட்குறாரு. சாமி பேருக்கு அப்படின்னோடனே மலர் சொல்கிறேன், இல்லை இல்லை எங்கள் அம்மா பேருக்கு, எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அர்ச்சதெல்லாம் பண்ணிவிட்டு இவங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வராங்க. அப்போ கரெக்டாக மேகா வந்து ரியாவை கூட்டிகிட்டு உள்ளே என்ட்ராகிறாங்க. அப்போ மலரையும் ரியாவையும் விளையாட விட்டுட்டு மேகாவும் செல்லமாக பேசுகிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, மேகா வந்து செல்லம்மாவுக்கு விஷ் பண்ணுறாங்க, செல்லம்மா வந்து மேகாவுக்கு விஷ் பண்ணுறாங்க. அப்புறமா மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிறந்தநாள் எனக்கு மறக்க முடியாத பிறந்தநாள், அதே மாதிரி உனக்கும் மறக்க முடியாத இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னோடனே, நான் சொல்கிறத கவனமாக கேளு, இந்த மாதிரி நீயும் நானும் ஒரே நாளில் பிறந்தோம்ல, அதுக்கு ஒரு இது இருக்குது. நீ வந்து நினைக்கிற மாதிரி உங்கள் அம்மா அப்பா வந்து இறந்துலாம் போகலாம், அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. லக்ஷ்மியும் மகேந்திரன் தான் உன்னோட அம்மா அப்பா. நானும் அவங்கக்கிட்ட நிறைய வாட்டி அதை உங்ககிட்ட சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டேன், ஆனால் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது காரணம் அவங்களோட ஸ்டேட்டஸ் தான். அதனால் அவங்களுக்கு அவங்க வந்து கடைசி வரைக்கும் உன்னை அந்த வீட்டில் வேலைக்காரியாகவே வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க உன்னை இந்த நிலையை வச்சு உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா செல்லம்மாவை குழப்பி விட்டுருந்தாங்க. அப்போ செல்லம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் சொல்கிற நான் நம்ப மாட்டேன், அவங்க எப்படி எனக்கு அம்மா அப்பாவாக இருக்க முடியும் அப்படின்னோடனே, நான் சொல்கிறது உண்மை, நீ நம்பாட்டி நீயே போய் கேளு, உன்கிட்ட போய் சொல்லணும்னு நீ எனக்கு என்ன அவசியம், அப்போ நான் யார் நீ கேட்குற அப்படி தானே. நான் வந்து யார் அவங்க வயிற்றில் பிறக்கவே இல்லை, அந்த ஹாஸ்பிட்டலில் நீ நானும் பிறந்தப்போ யாரோ ஒருத்தங்க உன்னை என்னை மாற்றிட்டாங்க, அதில் தான் நான் வந்து பணக்கார வீட்டில் இவங்க வீட்டில் பிள்ளையாகவும் நீ வந்து இப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்க, நீயும் இந்த சொத்துக்கு நீ தான் உண்மையான வாரிசு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ செல்லம்மா இதெல்லாம் யோசிச்சுட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. நீ வேணால் போய் கேளுன்னே இப்போ செல்லம்மா மலரை கூட்டிகிட்டு பைக்கில் போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு இது அப்படியே யோசனையில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, சித்து போய் செல்லம்மாக்கு போய் மோதிரம்லாம் கொடுத்துட்டு வந்தார்ல, அப்போ ஜானகி வந்து திட்டுறாங்க சித்துவை, என்னடா அவள் வந்து ஒரு குழந்தைய வச்சுட்டு தனியாக இருக்கிறா, அவள் வீட்டுக்கு நீ போகிறதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கோ அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் கோயில் சீன் வருது. அப்போ செல்லம்மா அழுதுட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வராங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னென்னா, இங்கே லக்ஷ்மி வந்து செல்லம்மாக்கு ஒரு நெக்லஸ் எடுத்து வச்சுருக்காங்க, இதை போட்டால் செல்லம்மாக்கு நல்லாயிருக்கும்ல, அப்போ நம்ம செல்லம்மாக்கிட்ட நம்ம நீ என் பொண்ணுன்னு சொல்லிடலாம்ல அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமா பேசிகிட்டு இருக்கும்போதே செல்லம்மா வந்து அழுதுகிட்டே வந்து கேட்குறாங்க, நீங்கள் தான் என்னோட அம்மா அப்பாவா, அப்போ எவ்வளோ கேவலமாக இந்த வீட்டில் நான் வேலைக்காரி தானே, இவ்வளோ இதுக்கு நம்ம பொண்ணுன்னு சொல்லணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கல்ல, இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன், எல்லாத்துக்கும் உங்கள் ஸ்டேட்டஸ் தானே காரணம், நீங்கள் அதே வச்சுக்கோங்க, நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு இப்போவுமே வீட்டை விட்டு வெளியில் போகிறேன், நான் என்னோடய கிராமத்துக்கே போகிறேன்னு சொல்லிட்டு மலரை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே ஓடி வராங்க. மலர் வர தாத்தா பாட்டின்னு சொல்லி கத்திட்டே போயிட்டுருக்குறேன். அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.